ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் இந்தியாவில் யமஹா என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யமஹாவோட அப்கமிங் பைக்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற பைக்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நிறைய மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸ் இந்தியாவில் பைக்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது 100 சிசியாக இருந்தாலும் சரி, 1000 சிசி சூப்பர் பைக்காக இருந்தாலும் சரி, லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யமஹா அப்படின்னு வரும்போது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவங்களுடைய டெக்னாலஜி அண்ட் அதே சமயம் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் யமஹா கிட்ட. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய பைக்காக இல்லாமல் நம்ம கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பைக், அதே சமயம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சூப்பராக இருக்கக்கூடிய பைக்ஸ் அப்கமிங் இந்தியாவில் நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி என்னென்ன பைக்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பைக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடலும் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நியூ மாடல் பைக் இந்தியாவில் என்ன யமஹா லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யமஹா லான்ச் பண்ண போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா R3ங்க. ஸோ இந்த R3 அப்படிங்கிறது மேபி பேரல் ட்வின் மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம், இல்லாட்டி நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணி சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நான் ஏன் வந்து இதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, பேரல் ட்வின் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 380,000லேருந்து 4 லேக் ஆகுது எக்ஷோரூம் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ப்ரைஸ் அதிகம் கிடையாது, நீங்கள் பேரல் ட்வின் மோட்டார் சைக்கிள்னாவே கவாசகி, நீங்கள் கவாசகி கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுடைய ஒரு என்ட்ரி லெவல் பேரல் ட்வின் மோட்டார் சைக்கிளோட ப்ரைஸ் அரவுண்ட் 4 லேக்கும் மேலே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி வைஸும் சரி, கம்ஃபர்டபுள் வைஸும் சரி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, பெஸ்ட்டான ஒரு பைக்காக யமஹாவால் கொடுக்க முடியும். ஸோ அப்படி வரப்போகிற பைக் மேபி அது R3யாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் 4 லட்சரூபா R15க்கு அடுத்த மாடல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி யமஹா வந்து ஆல்ரெடி நிறைய பைக்ஸ்க்கு வந்து இந்தியாவில் காஸ்ட் ப்ராப்ளம்னால வந்து லான்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நம்ம அப்கமிங் அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த R3யை பொறுத்த வரைக்கும் பேலஜுவின் மோட்டார் சைக்கிளாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்குங்க. இந்த மந்தோட 15th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎம்டபிள்யூட G310RR அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் 300 சிசி செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே சமயம் நீங்கள் டிவிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆல்ரெடி அப்பாச்சி RR310 இருக்குது, கேடிஎம்மோட RC390 இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் டிவிஎஸ் வந்து அப்பாச்சி RR200 அப்படிங்கிற பைக்கும் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிள்லேருந்து 300 சிசி மோட்டார் சைக்கிள் வரைக்கும் நிறைய மோட்டார் சைக்கிள் இந்த பைக் இந்த மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளேயும் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மேபி சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக லான்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. மேபி அது R3 நேம் வைப்பாங்களா இல்லாட்டி R2 அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் நேம் என்னங்கிறது தெரியாது. பட் R3 நேம் ட்ரேட்மார்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்கமிங்கில் R3 அப்படிங்கிற ஒரு 4 லட்சரூபா எதிர்பார்க்கலாங்க. மினிமமாக 380,000 ரூபா, மேக்ஸிமம் 4 லேக்ஸ்குள்ளே எக்ஷோரூம் ப்ரைஸ் வர்ற மாதிரி R3 லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XSR. ஸோ இந்த XSR மாடல் வந்து இப்போ வரைக்கும் இந்தியாவில் லான்ச் ஆகாததுக்கு காரணம் நான் முன்ன சொன்ன மாதிரி ப்ரைஸ் அப்படின்னு யமஹா அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணுறதுனால, ஸோ நீங்கள் R15 எடுத்தாலும் சரி, XSR 155 எடுத்தாலும் சரி, ரெண்டுமே சேம் காஸ்ட்டாக தான் இருக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால FZX-ஐ வந்து FZ பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணுறதுனால ஒரு 20,000லேருந்து 30,000 வந்து கம்மியாக எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் யமஹாவோட ஒரு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் FZX 150 வந்து லான்ச் பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஆனால் எந்த இடத்துலையும் XSR இந்தியாவுக்கு லான்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கிடையாது. ஃபியூச்சரில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் யமஹா சொல்லியிருக்காங்க. இந்த XSR 155 பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டராக இருக்கும். ரவுண்டட் ஹெட்லாம்ப்ஸ், ரவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ஃப்ளாட் சீட், அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான டிசைன், கலர்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் கேப்பபிலிட்டி எல்லாமே நம்ம இந்த பைக்கை சொல்லலாம். அப்ரேட்டான ரைடிங் பொசிஷனில் தாறுமாறான ஒரு சிட்டி யூசேஜுக்கு ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸர் சூப்பரான இந்த XSR 155ங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து வரப்போகிற R125 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள். ஏன்னா இப்போ R15 வெர்ஷன் 4R இருக்கட்டும் இல்லை M மாடல் எடுத்திங்கனாலுமே
2,15,000 ரூபாய்க்கு மேலே தான் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னதான் 1,80,000 ரூபாய்க்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் இருக்குனாலும் நம்ம அதை விட ஒரு 40,000 வந்து அதிகமாக கொடுத்து தான் ஆன்ரோட் ப்ரைஸ் வாங்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது R15 ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி 2,25,000 ரூபா கொடுத்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. பட் அதை விட கொஞ்சம் எல்லோரும் வாங்க முடிஞ்சாலும் பட் R125 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் ஒரு 1,30,000 இருந்துச்சுன்னா அதே பிளாட்ஃபார்ம் இன்ஜின் தான், பட் ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் கம்மி பண்ணியும் அண்ட் கான்ஃபிகரேஷனை கம்மி பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜி கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறது தான் யமஹாவோட ஒரு ஐடியா. ஸோ R125 அப்படிங்கிற ஒரு 125cc என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளும் யமஹா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி யூரோப்பில் இருக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா யூகே யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இந்த பைக் வந்து இருக்குது. பட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டில் இந்த பைக்ஸ் R125 அப்படிங்கிற மார்க்கெட்டு கிடையாது. பட் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஏன் சொல்லியிருக்கேன்னா ப்ரைஸ் வைஸ் தாங்க. இப்போ நீங்கள் யமஹாவில் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 150,000 ரூபா மினிமம் உங்கள் கையில் வேணும். நீங்கள் ஸ்கூட்டரை சொல்லலை, பைக்கில் வாங்கணுன்னா 150,000 ரூபா இருந்தால் தான் எஃப்ஜி மாடல்லையே அந்த எஃப்ஜிஎஸ் எஃப்ஐங்கிற டீலக்ஸ் மாடலை கூட வாங்க முடியாது, எஃப்ஜிஎஸ் மாடலை நீங்கள் வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது R125 கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்கும். நாலாவதாக பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்டி மாடலில் 03 அப்படிங்கிற 300cc ஒரு மோட்டார் சைக்கிள். ஸோ இந்த 300cc மோட்டார் சைக்கிள் எல்லாமே பேரலல் ட்வின்னா வருமா இல்லை இன்லைன் ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எடுத்தோடனே ஒரு பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிளை யமஹா கண்டிப்பாக இந்தியாவில் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளை கொடுத்து இன்னும் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் இந்த MT03 ஒரு சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ப்ரைஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,40,000 2,50,000 வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ இப்போவே MT15 பார்த்தீங்கன்னா 1,95,000 மேலே ஆன்ரோட் ப்ரைஸ் போயிட்டுருக்கிறதுனால 300cc மோட்டார் சைக்கிள் எம்டி மாடல் அப்படின்னிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்கணும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் அண்ட் கார்னரிங் ஏபிஎஸ் கொடுக்கணும். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் நிறைய விஷயங்கள் கொடுக்கணும். மெயினாக டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கணும் அண்ட் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் கொடுக்கணும். டே டு டே வந்து ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால என்னைக்கு லான்ச் ஆனாலும் 2,50,000 ரூபா அப்படிங்கிற அந்த ஒரு மினிமம் ப்ரைஸ் தான் வந்து யமஹா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள். ஸோ இன்னைக்கு இல்லை எப்போவுமே அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிளுக்கு இந்தியாவில் நிறைய வரவேற்பு இருந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு 100% அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள் யமஹா இந்தியாவில் லான்ச் பண்ண கிடையாது. அப்கமிங் வந்து க்ராசர் 250 இல்லாட்டி 150 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இல்லாட்டி ட்ரேசர் 250 லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ ட்ரேசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லெவல் மோட்டார் சைக்கிள்லேருந்து ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளாக லான்ச் பண்ண போகிறாங்க. பட் க்ராசர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளாக தான் இருக்குது. 150 செக்மெண்ட்டில் ஒரு 1,50,000 இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி லெவலாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யமஹா கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சர் டூரர் வந்து க்ராசராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியமாக ஒரு 250 செக்மெண்ட் இல்லாட்டி 250 செக்மெண்ட்டுக்கு மேலே லான்ச் பண்ணுறாங்கன்னா ட்ரேசர் மாடல்லேருந்து உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 250 செக்மெண்ட் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 1,70,000 1,80,000 ப்ரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டார் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், அதுக்கப்புறம் ஒரு நேக்கெடில் உங்களுக்கு எம்டி, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் வரப்போகுது, அதே சமயம் அட்வென்ச்சர் டூரர். ஏன்னா எல்லா செக்மெண்ட் பைக்ஸும் வந்து அப்கமிங் யமஹா டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்லேயும் பைக்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு எந்த மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு ஐடியா கமெண்ட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நண்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ.